வாங்க கொலம்புக்கு தேவையான மிளகாத்தூள் எப்படி அரைக்கலான்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நான் பக்கெட்டில் 2 கிலோ மிளகா, குண்டு மிளகா, இந்த மாதிரி நல்லா குண்டு மிளகா வாங்கி வச்சுருக்கேன். மிளகாத்தூளுக்கு குண்டு மிளகா தான் நல்லாயிருக்கும், அதுதான் கொஞ்சம் காரமும் எடுக்கும், காரம் பிடிக்கும் நல்லா. அதனால் 2 கிலோ மிளகாவும் 1.5 கிலோ தனியா, கொஞ்சம் காரமாக இருக்கணுன்றதுக்காக நான் 2 கிலோ மிளகா 1.5 கிலோ தனியா போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா 2 கிலோ மிளகா 2 கிலோ தனியா கூட ஈவனாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். தனியா வந்து அடியில் மாட்டிக்கிச்சு, நான் உங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன், காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த தனியா, இப்படி தான் இருக்கும் தனியா. ஸோ நான் அடியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து காட்டுறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மஞ்சக்கிழங்கு, ஒரு இந்த மாதிரி ஒரு மஞ்சக்கிழங்கு ஒரு 100 கிராம் சரிங்களா. மிளகா 2 கிலோ, காரமாக வேணும்னா இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் போட்டுக்கலாம். இது கண்டிப்பாக ஒரு 3 மந்த்ஸ் நல்லா வரும் உங்களுக்கு. மிளகா 2 கிலோ, தனியா 1.5 கிலோ, அதுக்கப்புறமா இந்த மாதிரி மஞ்சக்கிழங்கு ஒரு 100 கிராம். இதெல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சிடணும். வெயிலில் காய வைக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 நாளைக்கு நல்ல வெயிலில் காய வச்சுருக்கேன். இது மட்டும்தான் வெயிலில் காய வைக்கிற ஐட்டம், மற்றதெல்லாம் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதோட மசாலா சேர்த்து நம்ம மாவு மில்லில் கொடுத்து அரைச்சிக்கணும். இதுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ 2 கிலோ மிளகா எடுத்துருக்கீங்க இல்லையா, அதனால் அந்த வெறும் மிளகா தனியா மட்டும் அரைச்சா அந்த குழம்பு ஃப்ளேவர் வராது, நல்லா இருக்காது. அதனால் நம்ம இதுவும் இந்த மாதிரி மசாலாஸ்லாம் நம்ம சேர்த்து அரைக்கிறதுனால தான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே பொடியை நீங்கள் சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், காரக்குழம்பு, மீன் குழம்பு, எந்த நான்வெஜ் செஞ்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம். தனியாக மிளகாத்தூள் தனியாத்தூள் அப்படி வச்சுக்க மாட்டோம், இந்த மாதிரி மொத்தமாக அரைச்சி வச்சுப்போம். இது எல்லா குழம்புக்கும் நல்லாயிருக்கும். அது இப்போது 2 கிலோ மிளகாக்காக நான் எல்லாமே 200 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது கடுகு 200, மிளகு 200, சீரகம் 200 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் 1 கிலோ மிளகா போடுறீங்கன்னா 100 கிராம் அப்படி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 கிலோன்றதுனால 200. கடுகு, மிளகு, சீரகம் மட்டும் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் தேவைப்படும். நான் பேக்கெட்டோடு வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள். 200 கிராம் கடுகு, 200 கிராம் கடுகு, அதே மாதிரி மிளகு, அதே மாதிரி சீரகம். அதுக்கப்புறமா சோம்பு, வெந்தயம். வெந்தயம் ரொம்ப போட்டால் கசப்பு எடுத்துரும், அதனால் கம்மியாக ஆட் பண்ணணும். சோம்பு வந்து நம்ம கறி குழம்புக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் சோம்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு வந்து நான் 2 கிலோக்கு 50 கிராம் தான் எடுக்கிறேன். நீங்கள் 1 கிலோ அரைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. சோம்பு வந்து நான் 2 கிலோக்கு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வெந்தயமும் நான் 50 கிராம் தான் எடுத்திருக்கேன் சரிங்களா. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தூள், சாரி கட்டி பெருங்காயம், தூள் கிடையாது, இந்த மாதிரி இருக்கும். இந்த கட்டி பெருங்காயத்தை வந்து இதையும் நம்ம வறுத்துக்கலாம், லைட்டாக வறுத்து போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள். அதுக்கப்புறமா இந்த பருப்பு ஐட்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம், அதாவது துவரம்பருப்பு 1 கைப்பிடி, அதாவது இந்த கைப்பிடியில் இப்படி அள்ளி இந்த கைப்பிடியில் 1 கைப்பிடி துவரம்பருப்பு, 1/2 கைப்பிடி சிறுபருப்பு, அப்புறம் கொஞ்சமாக அதே குவான்டிட்டியில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி 1/2 கைப்பிடி சிறுபருப்பு, அப்புறம் இது ரெண்டுமே 1/2 கால்பிடி, அதாவது 1/2 கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அதுக்கப்புறமா அரிசி 1 கைப்பிடி, அதாவது இந்த மாதிரி. ஒரே நிமிஷம், துவரம்பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கைப்பிடி சொன்ன இல்லையா, அந்த 1 கைப்பிடி வந்து இப்படி ஃபுல்லாக
இந்த மாதிரி ஒரு கைப்பிடி, இந்த மாதிரி ஒரு கைப்பிடி ஃபுல்லாக எடுக்கணும். அரை கைப்பிடினா கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் கம்மி, உங்களுக்கே ஹோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். கால் பிடினா இந்த அளவுக்கு தான் வரும், சரிங்களா? அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி, சிறுபருப்பு அரை கைப்பிடி, கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கால் கைப்பிடி, அப்புறம் அரிசி ஒரு கைப்பிடி. இது வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் கம்மி போட்டுக்கணும், ஏன்னா நொரை கூடும்னு சொல்லுவாங்க. அந்த குழம்புல இந்த மிளகாத்தூள் அரைச்சி நீங்கள் குழம்புல போட்டிங்கன்னா நொரை கூடும். இது ரெண்டும் அதிகமாகச்சுன்னா, அதாவது கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் அதிகமாகச்சுன்னா நொரை கூடும், அதனால் இது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் வந்து 2 கிலோ மிளகாய் 1.5 கிலோ தனியாவுக்கு மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். நீங்கள் 1 கிலோ அப்படின்னா நீங்கள் ரெடியூஸ் பண்ணுற, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட், இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் கடைசியாக போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணலான்றத இப்போ எப்படி ஒன்று ஒன்றா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் சேர்க்குறேன்றத காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க, இரும்பு கடாய் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மரக்கரண்டி, அதை தான் சூடு தாங்கும் மரக்கரண்டி. அப்புறம் ஆற வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பெரிய தட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரெடியாக வச்சுட்டு நல்லா பேன் சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து மிளகு ஆட் பண்ணுறேன், ஏன்னா அதுதான் கொஞ்சம் வறுபட டைம் ஆகும், கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால. அதனால் மிளகு போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இது வந்து நீங்கள் கருக விட்டுறக்கூடாது. அது தீயை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தீஞ்ச ஸ்மெல் அந்த பொடியில் இருக்கும். அதனால் உங்களுக்கு சிம்மில் கூட வச்சு நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். ஆனால் அந்த மிளகு வாசனை வர வரைக்கும் நம்ம பண்ணணும். உங்களுக்கு வறுக்க அந்த வாசனை வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வறுத்துக்கணும், ஆனால் வந்து கருக விட்டுறாதீங்க. நம்ம எதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம வறுத்த அரைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். இதெல்லாம் ஒரு வகையான தானியம் தானே, மிளகு, சீரகம், கடுகு, இதில் எல்லாத்துலேயுமே எல்லா பருப்பு ஐட்டம்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். நம்ம இந்த மாதிரி பல்காக அரைக்கும் போது வறுக்காமல் அரைச்சோம் அப்படின்னா அது வந்து பூச்சி வந்துடும், ஈரப்பதம் இருந்தால். அதனால தான் நம்ம வறுத்து அரைக்கிறோம். நான் மிளகு வறுபட்டதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கடுகெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக பொரிஞ்சிடும், நீங்கள் அது போட்டோன்னே நல்லா டப் டப் டப்புன்னு சவுண்ட் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுத்துடலாம். சீரகமும் சவுண்ட் வரும், உங்களுக்கு அது நல்லா வறுத்துருச்சு அப்படின்னா மிளகு சீரகம் எல்லாமே நல்லா சவுண்ட் வரும், உங்களுக்கு அந்த வாசனை நல்லா தெரியும். நீங்கள் இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் தூளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், காரக்குழம்பு, புளிக்குழம்பு, ரெண்டுமே ஒன்று தான், மீன் குழம்பு, குருமா, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இப்போ வந்து எல்லா பருப்பும் ஒன்றா போட்டுட்டேன், ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் எல்லாமே ஒன்றா போட்டு ஈவன் கலர்ஸ் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கைவிடாமல் கலர்னிங்கன்னா தான் உங்களுக்கு ஈவன் கலர் வரும், இல்லைன்னா மேலே கலர் மாறும், ஒரு பக்கம் கலர் மாறும், ஒரு பக்கம் கலர் மாறாது. உங்களுக்கே வறுக்க வறுக்க நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வறுத்து அரைச்சிங்க அப்படின்னா அந்த மிளகாத்தூளை அரைச்சி வீட்டுக்கு வரும்போது அந்த வீடே நல்ல மிளகாத்தூள் வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இதில் எந்த குழம்பு வச்சிங்கனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள்
நியூலி மேரிட் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அம்மா வீடு தூரமா இருக்கு, நீங்க தனியா இருக்கீங்க, அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ரெடி, கொஞ்சம் பல்கா ரெடி பண்ணி அழகா ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும். அதே மாதிரி பருப்பு ஆனதுக்கு, பருப்பு வறுபட்டதுக்கு அப்புறமா வெந்தயமும் சோம்பும் போட்டு வறுத்துக்கிறேன். வெந்தயம் வந்து கொஞ்சமா போட்டுக்கலாம், ஏன்னா அது வந்து கசப்பு வந்துடும். சோம்பும் கொஞ்சமா போட்டுக்கலாம், அதாவது அந்த 50 கிராம்ஸ் வரைக்கும் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த சோம்பு ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணக்கூடாது, எல்லா மசாலாஸும் ஈவனா தெரியணும். அப்புறமா கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன். இது வந்து நான் அந்த ஒரு பாக்ஸ்ல வந்து பாதி தான் நான் போடுறேன், ஃபுல்லா போடாதீங்க. இந்த 2 கிலோ மெஷர்மெண்ட்டுக்கு பாதி போதும். இது வறுபட்டுருச்சுன்னா இந்த மாதிரி கல் அங்கங்க உப்பு, பெருங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அதே பேன்ல கொஞ்சமா கருவேப்பிலைய நம்ம சேர்த்துக்கலாம். நீங்க முடிஞ்சா கருவேப்பிலை கூட நல்லா வெயில்ல காய வச்சுக்கலாம். நான் கருவேப்பிலையை அந்த டைம் வெயில்ல காய வைக்கல. நீங்க எவ்வளவு கருவேப்பிலை போட்டாலும் குழம்பு பொடி நல்ல வாசனையா இருக்கும். ஆனா என்கிட்ட அன்னைக்கு கொஞ்சமா தான் இருந்தது, நான் கொஞ்சமா தான் போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலையும் தீய விட்டுறாதீங்க, அது அந்த அப்படியே அந்த சுருங்கும், கொஞ்சம் அந்த தண்ணி விட்டு அந்த கருவேப்பிலை சுருங்கி அந்த கருவேப்பிலை வாசனை வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இங்க பாருங்க நல்லா நம்ம இங்க பவுடர் சாரி நல்லா இந்த மாதிரி வறுத்ததை இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இதில் கொடுக்கலாம். ரொம்ப சூடோடு போட வேண்டாம், இந்த மாதிரி கலரி விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். அப்புறமா கருவேப்பிலையும் இங்கே இதுவாயிடுச்சு. ஸோ இதையும் இதில் போட்டுட்டு அதாவது நல்லா ஆற வச்சுக்கலாம். ரொம்பவும் ஆற வைக்கக்கூடாது, ரொம்பவும் ஆற வச்சிட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் போயிடும். ஸோ இப்போ நான் தொட்டு பார்க்குறேன், கை பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்குது சூடு, ரொம்ப தொட முடியாத அளவுக்கு சூடு இல்லை. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மாம்பழில போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஒரு மிளகாத்தூள் அரைச்சாச்சு, இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் 2 கிலோ மிளகா போட்டிங்கன்னா இந்த மாதிரி பயங்கர வாசனையாக இருக்குது. உங்களுக்கு வாசனை வந்து தெரியாது, பட் நிஜமாக நான் சொல்கிறேன், நல்ல வாசனையாக இருக்குது. இந்த மிளகாத்தூள் வச்சு நீங்கள் மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, இல்லை நல்ல காரக்குழம்பு அப்படிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா நிஜமாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ட்ரையலுக்கு வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக கூட குவான்டிட்டி போட்டு நீங்கள் மிக்சிலேயே கூட அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி வச்சா எனக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்கு வரும். மொத்தமாக மிளகா 2 கிலோ, தனியா 1.5 கிலோ, அதெல்லாம் மற்ற ஜாமான்லாம் ஒரு 1/2 கிலோ இருக்கும். ஸோ மொத்தம் 4 கிலோ மொத்தமாக இவ்வளோ இருக்கும் எனக்கு குவான்டிட்டி. இது வந்து இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது, நான் இதே இப்படியே வச்சுட்டு அப்புறமா நான் வந்து வேறு இதுக்குன்னு இருக்கிற கண்டெய்னரில் போட்டுருவேன். நான் போட்டதுக்கு அப்புறமும் திருப்பி நான் காட்டுறேன். ஓகே, மிளகாத்தூள் ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், பிளாஸ்டிக்னு இல்லை எந்த ஸ்டீல் இல்லை கிளாஸ் கண்டெய்னரில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த அளவுக்கு கிளாஸ் கண்டெய்னர் இல்லை, எனக்கு விசிபிளாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான், அதனால பயம் கிடையாது.
இந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் அரைச்சி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மீன் குழம்பு, காரக்குழம்பு, எல்லா குழம்புமே ரொம்ப சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். நான் இந்த வீடியோக்காக சொல்லலை, நிஜமாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அண்ட் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க, சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். And thank you so much. Bye.